வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுவர் ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்து அதற்குள்ளாக ஒவ்வொரு வாரமும் செய்திகளை கொடுத்து அந்த வாக்குத்தத்தை நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் செயல்படுத்துவதற்கு தேவன் கிருபை தருகிறார் ஹலோ இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பாக அடுப்பு நடிகில் கிடந்தவர்களை தூக்கி எடுக்கும் தந்தை என்று சொல்லி ஒரு தலைப்பின் கீழாக நாம் சில காரியங்களை நான் உங்களுக்கு கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன் இந்த நேரத்தில் நாம் தலைகளை தாழ்த்தி இந்த அடியை அப்படியே ஒரு பாடலாய் பாடி ஓ நாம் ஆண்டவரை துதித்து செபித்து நாம் செய்திக்கு நேராக கடந்து போக போகிறோம் பிரியமானவர்களே நான் வேகமாய் முடித்து நேரம் அதிகமாக கடந்து விட்டது ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நான் உங்களை இந்த செய்திக்குள்ளாக முழுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன் நம்ம எல்லோரும் கண்களை ஆண்டவரை நோக்கி ராபநாஷ் அடுப்பின் அடியில் கீடந்த என்னை வெள்ளியால் அலங்கரித்தா பூரா சீர பசும் பொன்னீரமாக்கினார் என்னை உன்னது சாயலாக்கினை உன்னது சாயலாக்கினா அடுப்பின் அடியில் கீழந்த என்னை வெள்ளியால் அலங்கரித்தா நீங்க நிரப்புனீங்க இவ்வளவு நேரம் உடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி உடைய மகிமை வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியின கரங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம் இந்த வெறுமையான பாத்திரங்கள் நிரப்புங்க பரிசுத்த ஆவியின தாமே உடைய வார்த்தைகளால எங்கள் இதயத்தை தேற்றி அந்த வார்த்தைகள் அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு ஓ பயனுள்ளதாய் மாறும்படியாக சமர்ப்பணம் செய்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் சமர்ப்பணம் செய்கிறோம் இயேசு மூல வேண்டி கேட்கும் நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த அடுப்பு நடியில் கிடக்கிற ஒரு தன்மையை குறித்து நான் முதலாவது உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் அநேக ஸ்திரீகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுப்பு நடிகிலே கிடக்கிறவங்க அவங்க அவங்களுக்கேன்னு ஒரு வட்டம் ஒரு சிறுகிய ஒரு குறுகிய வட்டம் அதை தாண்டி அவர்களால் யோசிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் சில பேரை பார்த்துருப்பேன் நான் பெரிய ஊழியக்காருடைய மனைவிமார்களை பார்த்துருக்கேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பயங்கர பிஸியாக இருப்பாங்க அவங்க அந்த கிச்சன் வாக்கு அவங்களுக்கு இப்படி ஃபுல்லாக வேலை பார்க்க முடியுமா நம்ம ஆச்சரியப்படணும் விளக்குவாங்க திருப்பி வேலை பார்ப்பாங்க திருப்பி கழுவுவாங்க விளக்குவாங்க இந்த வேலை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும் ராத்திரி தூங்குற வரைக்கும் டயர்டாக போய் அந்த வேலையை பார்த்து முடிச்சுடுவாங்க இந்த அடுப்பு நடையில் கிடக்கிறவங்க நீங்கள் அதுவும் இந்த வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அதுதான் தெரியும் அதை தாண்டி வேறு ஒன்றுமே தெரியாது பிரியமானவங்களே அப்படியாக ஒன்றுமே தெரியாமல் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற அடுப்பு கிடந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாவின் சிறகை போல சிறகடிக்க பறக்க செய்ய போகிறார் அல்லூயா ஏன்னா இந்த 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 புறாவின் சிறகு அங்க கொடுத்தாதான் அவங்க மேலே எழுமினாதான் அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வர முடியும் ஏன்னா இது கொஞ்ச நஞ்ச காலத்தின் கட்டுகள் அல்ல

நம்ம நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்முடைய பாஸ்டர் ஸ்ரீவன்சனை அவர்களை எல்லாரையும் தூக்கிவிடுகிறதற்கு அவர் ஒரு நோக்கமாயே இருப்பார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன செய்ய வேண்டும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவர் மறிக்கிறதுக்கு ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி கூட ராஜுவுக்கு ஒரு வண்டி சாலமோனுக்கு ஒரு வண்டி வண்டியை அவருக்கு வாங்கி கொடுத்து அவர்களை செயல்படுத்த வைக்க வேண்டும் அவர்களை லிஃப்ட் பண்ண வேண்டும் லைஃப்ல ஏன்னா ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைகளை உயர்த்தி விட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சி அவர்கள் உழை உலையான சேட்ல கடக்கிறாங்க உள்ளே கிடக்குறாங்க அவங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு என்னலாம் செய்யணுமோ ஒரு தகப்பன் செய்கிறார் ஒரு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா அவர் செய்த நம்முடைய தகப்பன் ஒவ்வொரு தகப்பன் மாறுவ ஒவ்வொருவரும் அநேக நன்மைகளை இப்படியாக நமக்கு செய்திருப்பார்கள் பிரியமானவர்களே ஆனால் அதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார் அலூயா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியையை அவரால் செய்ய முடியும் அந்த தகப்பனுடைய அந்த பாரம் அந்த தகப்பனுடைய இருதயம் இருக்கிறவர்களால் தான் அதை செய்ய முடியும் அலூயா இன்றைக்கு அப்படிப்பட்ட கிரியை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்ய போகிற முதலாவது அவர்களுக்கு ஒரு சிறு ஒரு குறுகிய வட்டம் இருக்கிறது நான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன் ஒரு குறுகிய வட்டத்தை கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் அதற்கப்புறமாக அவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு ஒரு விதமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதுக்குள்ளே ஏற்படுத்திக்கிடுவாங்க அதுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துக்கிடுவாங்க அதுக்கு வந்து இங்கிலீஷில் வித்தியாசமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க ஷீப் பென்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆட்டு மந்தையின் கூட்டம் அந்த ஆட்டு ஆட்டு மந்தையின் கூட்டம் வந்து அதுக்கு அதுக்குள்ளே ஒரு சூடாக இருக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒரு ஆடுகள் இருக்கிறத விட ஆட்டு மந்தையை ஒன்று இருக்கிறதுக்கு அதுக்கு சந்தோஷமாக இருக்குமா ஏன்னா அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஹீட்டு குளிர் தெரியாது அப்படியே ஒரு ஒரு கனகணப்பு இ இப்படி அந்த ஒரு கனகனப்பின் அனுபவத்தை உடையவர்களாகவே இருப்பார்கள் அந்த அடுப்பு நடியில் இருக்கிறவங்களுடைய அனுபவம் மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியே என்ன நடக்கிறதுன்ற தெரியாது அவங்களுக்கு இன்னும் ஒரு குறிக்கோள் இருக்காது அவர்களுக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்காது இப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நமக்கு ஒரு மேலான குறிக்கோள் இருக்கிறதா நம்முடைய சர்க்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய வளையம் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற வண்ணமாய் நாம் பார்க்கிறோமா இல்லை நமக்கு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கிறத இடத்த வச்சுக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இருக்கிறது போதும்ன்றதை இப்படியே இருக்கிறேன் தான் இவ்வளவு ஜபிக்கிறேன் வாசிக்கிறேன் எனக்கு ஆண்டர் பேசுறாங்க போதும் அல்ல லூயா இப்படி கம்ஃபர்ட் சோனா நான் வைத்திருக்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களை ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்றும்படியாக விரும்புகிறார் நான் அதற்கு உதாரணமாக ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன் நமக்கு எல்லாம் தெரிந்த சப்ஜெக்ட் ஒன்னு சாமில் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க ஒன்னு சாமில் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான் ஈசாயை கேட்டான் அவன் அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவன் ஆடுகளை கொண்டிருக்கிறான் அப்பொழுது அப்பொழுது சாமுவேல் ஈசாக்கை நோக்கி ஈசாக்கை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரட்டும் அவன் இங்கே வரட்டும் அவன் இங்கே வரும் மட்டும் நான் பார்த்து நான் மாட்டேன் என்றான் அல்லூயா அவன் இங்கே வர்ற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே சாமியல் தீர்க்கதரிசி தரிசி இப்படியாக சொல்லுகிறான் லூயா இவர் யார் என்று சொன்னால் ராஜாவாக கூடிய ஒரு மனுஷன் அல்லூயா தேவனுடைய திட்டம் பெரியதாக இருக்கிற மனுஷன் இவர் எங்கே இருக்கிறாருன்னா இவர் வந்து ஆட்டு ஆட்டுமை மாட்டு மந்தைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கார் அதுதான் இந்த அடுப்பு நடிகர் கிடைக்கிற அந்த அனுபவத்துக்கு இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன் நான் வாசித்தேன் ஷீப் பென்சன் சொல்கிறாங்க அதாவது ஆட்டு மந்தை போல ஒரு அனுபவம் இன்னும் கேம்ப் ஃபயர் போன்ற அனுபவம் பாட்டை பாட்ஸ் பின்னாடி அதாவது பானைகளுக்கு பின்னாடி உள்ள மனிதன் என்று சொல்லுகிறார்கள் அந்த ஒவ்வொரு ட்ரான்ஸ்லேஷனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான மீனிங்கை அவங்க கொடுக்குறாங்க நான் அந்த பதத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் எதுக்காகன்னா நம்ம அதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கேம்ப் ஃபயர்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த டூர் போகிறவங்க சுற்றி விறகுகளை வைத்து அங்கே நல்லா தீ மூட்டி அந்த ஒரு கனகனுப்பில் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க அந்த ஒரு கனகணப்பில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த கனகனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை ஸோ இவங்களை தான்

வாசிப்பதில் தேறினவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் யுத்த வீரன் காரிய சமர்த்தன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் சௌந்தரியம் உள்ளவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று ஆமென் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம் ஹalleluya இவர் எங்க இருக்கறாருனா ஆட்டு மந்தையை மேய்ச்சிட்டு இருக்காரு அடுப்படியில் கிடக்கிற ஒரு மனுஷன் வேற எதுவுமே தெரியாது இந்த மனுஷன் இவ்வளவு சாமர்த்தியம் உள்ள ஒரு மனுஷன் எங்க இருக்கிறார் ஆட்டு மந்தையிலே ஆட்டுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாள் அலூயா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆவிக்குரிய சிவத்தில் யுத்த வீரர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய செய்யக்கூடிய திறமை உள்ளவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இன்னும் கர்த்தருக்கான ஒரு பலத்தை ஒரு ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வராக்கிரமசாலிகள் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம் என்று சொன்னார் ஒரு ஆட்டு மந்தை போல ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அலூயா என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன் எனக்காக ஜெபிப்பேன் அவ்வளோதான் அலூயா அடுத்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு வந்துருச்சு எனக்கு என்ன இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இன்றைக்கு எழுமிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் பிரியமானுகளே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற இது அடுப்பு நடிகிலே கிடக்கிற கூட்டம் அல இந்த கூட்டத்தை ஆண்டவர் விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட எண்ணத்தை உடைய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அலலுயா இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஜோசியம் பார்த்துக் கொண்டு இருக்கிறாங்க இன்னும் அங்கே என்ன பாத்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு அப்பா வந்து ஆஹ் மறித்து இன்னும் முப்பது நாள் ஆகல நீங்க வெளியே போகக்கூடாது அல லுய்யா யாரு தேவ பிள்ளைகள் அபிஷேகம் என்னப்பட்டவர்கள் சொல்லுவாங்க வெளியே போகாது அப்படி நினைத்தால் அப்படி அப்படி வேதத்தில் நமக்கு சட்டம் போட்டிருக்கிறதா அப்படி பல ஏற்பாட்டு சட்டத்தை நம்ம நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எத்தனை கா எத்தனை லாவை நம்ம கடைப்பிடிப்பது நாம் எப்படி அதை செயல்படுத்துவது என்று சொன்னால் நம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது பிரியமானவர்களே அவ்வளவாய் அவ்வளவு கற்பனைகள் இருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ நீ நீ விழு விழுந்துருச்சு குளிக்கலை விழுந்துருச்சுன்னா நீ அந்த ஓய்வு நாளில் தூக்கி விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஓய்வு நாளின் பிரதான கட்டளையை கூட ஆண்டவர் அவருடைய நாம மகிமை

அதற்கப்புறமாக இந்த இந்த மனிதனை அபிஷேகம் பண்ணது அப்புறமாக இவர் எப்படி செயல்பட தொடங்கினார் என்பதை இந்த சப்ஜெக்ட்ல இருந்தே நான் நின்று சில காரியங்களை வேகமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன் அதாவது முதலாவது வாசிங்கள் ஒன்னு சாமில் பதினாறாவது ஏழாவது வசனத்தை வாசிங்க பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்த சாமுவேலை நோக்கி கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஹalleluya ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார் அந்த இருதயத்தின் ஒரு ஏகத்தை பார்க்கிறார் அந்த இருதயம் எதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அவர் தம்முடைய அபிஷேகத்தை அங்கே ஊற்றுகிறார் ஹalleluya இங்கே எல்லா குழந்தைகளும் இருக்காங்க முன்பாக வந்த யாரையுமே அவர் அபிஷேகம் பண்ணல இவங்கெல்லாம் யாரு யுத்த வீரர்கள்

ஓ நீங்க அடுப்பு நடியில் கிடக்கிறவர்களை போல இருக்கலாம் எல்லா பக்கத்துல லாக் ஆயிட்டேன் என்னை சுத்திட்டாங்க இனிமே எனக்கு பல நட்டு போயிட்டு என்னால இனிமே எதுவுமே செயல்படுறதுக்கு திராணி இல்லாதது போல இருக்கிறேன் என்னுடைய பலம் எல்லாம் குன்றி போனது போல இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் அப்பா நீ வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புராட்சிரகை போல இந்த மாதத்தில் பறக்க செய்வனால ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை அவர்

இதுக்கு முன்னாடி சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவ யோசிச்சு பாருங்க ஒரு கவர்னர் உங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா உங்க வீட்டில் ஒரு ஒரு பத்து பிள்ளைங்க இருக்காங்கன்னா பத்து பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்காது அவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் அவர்கள் வந்து எப்படியாவது அந்த செய்தி அவர்களுக்கு கேட்கப்படத்தான் செய்யும் தூரத்தில் இருந்தாலும் சரி யார் வர்றாங்க அப்படின்னா சாதாரண மனிதன் அல்ல ஓ இவர் ஒரு ஒரு கவர்னர் போல ஏன்னா ராஜாவே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அந்த காலத்தில் இவர்களுக்கு தான் ராஜாக்கு மேலே மதிப்பு இருந்தது ஏன்னா இந்த ராஜாவை தள்ளிட்டு இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு பவர் இவருக்கு இருந்தது அந்த மனுஷன் வர்றாரு இவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹலோ ஆடுகளை மேட்சி யார் வரட்டும் யார் போட்டு ஏன் வேலையை நான் செய்கிறேன் அல்லூயா இன்றைக்கு இன்றைக்கு அநேகர் அதை செய்வதில்லை பெரிய மாணவர்களே இன்றைக்கு என்னன்னா முகஸ்துதி பண்ணி செயல்படுகிறது முகஸ்துதி பண்ணி வேலை பார்ப்பது முகஸ்துவத்திற்காக செபிப்பது இல்லை என்று காண்டவர் சொல்லுகிற ஓ யார் வர்றாங்க வரல யார் இருக்காங்க இல்ல ஓ நீங்கள் உத்தமமா நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் அநேகத்துக்கு நீ அதிபதியாக இருப்பாய் ஹல்லேலூயா அது மாத்திரமல்ல ஓ அந்த எஜமானனுடைய சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்வாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா

ஹலலூயா இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய நபர் வந்திருக்கிறார் வீட்டுக்கு ஆனால் இவர் என்ன செய்கிறார்னா இவருடைய தாட்டெல்லாம் என் ஆடுகளை நான் மெய்த்து கொண்டிருக்க வேண்டும் அலலுயா அலலுயா இவர் பார்த்தீங்கன்னா இவர் அங்கீகாரமே இல்லை இவருக்குன்னு எந்த இப்போ யோசிச்சு பாருங்களா அந்த காலத்தில் எப்படியெல்லாம் சொத்துக்களை மதிப்பிட்டாங்கன்னா ஆடு மாடு ஒட்டகம் இதை வச்சு தான் சொத்துக்களை மதிப்பிட்டாங்க இப்போ பாருங்க இப்போ இந்த சகோதரர்கள் எல்லாம் அவங்க இராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்க மீட்டில் சொத்துக்களை பார்த்துக்கணும் வீட்டோட மாப்பிள்ள இந்த வீட்டில் ஒன்றுக்கு உதவாத பிள்ளை சும்மா அந்த சொத்து சுகத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த கரண்ட் பில் கட்டுறது வீட்டு வரி கட்டுறது இப்படி வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா எடுபடியா வச்சிருப்பாங்களே அப்படிதான் இருக்காரு ஆனா அந்த எடுபடி வேலையில உத்தமம் அலுயா எனக்கு எடுபடி வேலை தான் இதெல்லாம் சும்மா பார்த்துக்கிற வேலை அவங்களாம் யுத்தம் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க என்னன்னாலும் செய்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த வேலை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதிலே உத்தமம் அதனாலயா உங்களுக்கு ஒரு கூட்டுற வேலை தான் கொடுத்துருக்காங்கன்னா அதில் எவ்வளோ உத்தமமாக நம்ம செய்கிறோம் இன்றைக்கி சமைக்கிறவங்க சமையலை வந்து செஞ்சு போடணும் காயை போட்டு எதையாவது ஊற்றி போட்டு அப்படியே கோவத்தில் நீங்கள் சமையல் செஞ்சு கொடுத்து பாருங்கள்

அந்த மனுஷன் தன் கடமைய விட்டு விலகாமல் அவர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட புத்தமர்களை ஆண்டுவ அட்டு இருக்க ஒரு நாள் விட மாட்டார் பிரியமானவங்களே அவர் சுயநலமற்றவர்களாயிருந்தா என்ன எல்லாருக்காக நான் வேலை பார்க்கறேன் எதுக்காக வேலை பார்க்கணும் இவங்க எல்லாம் சம்பாதிச்சி வர்ற சொத்துக்களை நான் தான் மெயின்டெயின் பண்ணுமா எனக்கு எதுவும் கொடுக்க மாட்றாங்க எனக்கு எந்த அங்கீங்காரம் கொடுக்க மாட்டுறாங்க ஒரு பிள்ளைன்ற ஸ்தானத்தை கூட கூப்பிடல நம்மளுக்குன்னு என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு வரைஞ்ச கட்டிட்டு போய் சண்டை விட்டுருப்பாங்க ஏ எனக்கு சொத்து கொடுக்கல இன்றைக்கு தயார் சண்டை போடுற எத்தனை கிறிஸ்தவர்கள் அலுயா ஹலலூயா ஆனா இந்த மனுஷன் கூப்பிடவே இல்ல ஆனா கடைசியில இருக்காரான்னு கேட்ட உடனே ஒரு அனுப்பி விட்ட உடனே அந்த மனுஷனை கூட்டிட்டு வருவார்கள் அல்ல அதையும் அதை சந்தோஷமாய் வந்து அங்கே நிற்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் பெரியமான அல்ல லூயா சுயநலமற்ற மனிதர்களை ஆண்டவர் அடுப்பு அனுபவத்திலிருந்து தூக்கி எடுப்பார் அல்ல ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் ஏன் தூக்கி எடுக்கும் என்று சொன்னார் நீங்கள் சாதாரணமான மனிதர்கள் ஓ ராஜரீகம் பண்ண வேண்டியவர்களால் அல்லூயா அந்த ராஜரீகம் பண்ணுகிறவர்கள் ஆனதுனால ஆண்டவர் நிச்சயமாக அவர் தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகமாக விரும்புகிறார் பிரியமானவர்களால் அல்லூயா இப்போ இந்த கேரக்டர்ல அவருக்கு பில்ட் ஆயிருது முதலாவது அவருடைய இருதயம் சரியாகி விடுகிறது அவர் சின்சியரான ஒரு பேர்சனாக மாறுகிறாரு எல்லா வேலையும் உத்தரவாதத்தோடு செயல்படுத்துகிறாரு அதுக்கப்புறமாக அவர் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை எனக்கு அது கிடைக்கும்ன்றதுனால வேலை இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு நூறுரூவா சேர்த்து கொடுத்தாங்கன்னா இரநூறுவாய்க்கு வேலை பார்ப்பாங்க அது இல்லையா ஆனால் எந்த காசுமே கொடுக்காதுனா அவ்வளோதான் எனக்கு எனக்கு கொடுக்கல ஆனால் ஒரு நாள் நமக்கு உயர்வு வரும் நான் கத்தருக்கு முன்பாக வேலை பார்க்கிறேன் என்ற உணர்வோடு இன்றைக்கு வேலை பார்க்குற நபர்கள் குறைவு ஆனால் இவர் என்ன செய்யறேன்னா அந்த எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் அவர் வேலை பார்க்கிறார் அல்லலு இப்படிப்பட்ட மனுஷன் எப்படியாக மாறுகிறார்னா நீங்க வாசிங்க ஒன்று சாமில் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஆள் அனுப்பி ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் ஆழ்மனை அழைப்பித்தான் அவன் சிவந்த அவன் சிவந்த அழகிய கண்களும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன் இவன்தான் இவன் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் ஹalleluya glory jesus இப்ப பாருங்க நான் இதவே அத திருப்பி சொல்றேன் இப்போ இப்போ இந்த மனுஷன் எப்படி இருக்கறானா சிவந்த மேனி உள்ளவனா இருக்கிறார் அழகிய கண்கள் உடையவர்களாய் இருக்கிறார் நல்ல ரூபம் உடையவர்களாய் இருக்கிறார் ஹalleluya நம்ம நான் திருப்பி சொல்லுகிறேன் இப்போ அவர் எப்படி இருக்கிறாருனா நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பிறந்த உடனே அழகாக இருப்பாங்க ஒரு அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு ஆனதுக்கு அப்புறமாக அந்த பிள்ளைங்களுடைய அழகில் ஒரு மாற்றம் வரும் என்னடா இப்படி ஆயிட்ட சக்கச்சமே அமுல் பேபி மாதிரி இருந்த இப்போ வந்து இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த பதினெட்டு வயசு அந்த மெச்சூர்டான அந்த பதினாறு வயசு பதினெட்டு வயசு ஆகும்போது அந்த முகத்தில் ஒரு பொழிவு ஒரு மாற்றம் அப்படியே உண்டாகும் பார்த்துருக்கீங்களா இன்றைக்கு இன்றைக்கு இந்த மனுஷன் என்ன நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற நம்ம ஊர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம சக்கச்சவன்னு இருப்பாங்களா ஹலோ யா இப்போ பாருங்க இந்த இந்த சுபாவத்தை உள்ள வந்துருது இவர் என்னன்னா இருதயம் சுத்தமானதா மாறிடுது அவர் வந்து தனக்குன்னு சுயமா யோசிக்க மாட்டாரு உண்மை உத்தமா அவர் வேலை பார்க்கிறாரு இவருடைய மேனி சிவந்த மேனியா இருக்கிறது அழலு அவருடைய கண்கள் அழகான கண்களா இருக்கிறது அழலு இது மாத்திரமல்ல அவர் அவருடைய ரூபம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரூபமாய் மாறிவிடுகிறது அழலு எனக்கு அருமை என்ன தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அன்றைக்கு அந்த மனுஷனை நேராய் பார்த்த அபிஷேகம் பண்ணினார் நம்ம இன்றைக்கு ஆவியில எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த சுபாவத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது அடுப்பு கிடக்குற அந்த அனுபவத்திலே ஒரு ஆட்டு மந்தைக்குள்ளாக இருக்கும் பொழுது நான் இந்த மூன்று சுபாவம் எனக்குள்ள இருக்கும்னா நான் சொல்லுவேன் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் சிவந்த மனிதனை போல ஆவான் அலலூயா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அழகுரிய கண்களாய் மாறும் நம்முடைய ஆவிக்குரிய ரூபம் ஒரு பரிபூர்ண ரூபமாய் மாறும் இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய கண்

ஒருநாளும் ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தாமல் நான் விடுவதில்லை என்று சொல்லி கத்தராகி ஆண்டவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே ஹாலலூயா இன்றைக்கு அதற்கு நாம் இணங்கி ஆண்டவுடைய அந்த பாதத்திலே ஓ நாம் நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பொழிவு இந்த தாவிதுக்கு மாத்திரம் இல்ல யோசேப்புக்கு நிறுத்திருந்துச்சு அதை வாசிங்க ஆதி அமைத்த புத்தகம் முப்பத்தி ஒன்பதாவது இடம் ஆறாவது வசனம் அங்கிள் அதை வாசித்தாங்க கரெக்டா நீங்க வாசிங்க முப்பத்தி ஒன்பதாவது இடம் ஆறாவது வசனம் ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்துவிட்டு விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து இருந்தான் யோசிப்பு அழகான ரூபமும் உள்ளவனாயிருந்தான் சௌந்தரிய ரூபமும் உடையவனாயிருந்தாள் அந்த இந்த பண்புகள் வரைகிற மனுஷங்க அந்த ரூபத்தில் வந்துடுறாங்க அந்த மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது அந்த ஆவிக்குரிய அந்த மாற்றம் அந்த ஆவிக்குரிய ஒரு ஒரு சாயலின் மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாள் ஆண்டவர் சாதாரணமாக அபிஷேகம் பண்ணல இந்த யோசிப்பை அபிஷேகம் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு ரூபத்தின் மாற்றம் உண்டாயிருந்தது அவருடைய சுபாவத்தின் மாற்றம் அவருடைய ரூபத்தின் மாற்றம் அவருடைய மேடியின் மாற்றத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியமான தாவிதும் அந்த அந்த மாற்றத்தை அங்கே அங்கே அந்த தீர்த்த

அன்னால் முதற்கொண்டு அன்னால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்த கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஹalleluya அன்னால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார் அவரை விட்டு போகவே இல்லை ஹalleluya glory jesus அந்த தாவீதின் மேல் இறங்குறதற்கு அவருடைய அவருடைய மேனி சிவந்த இருந்தது அவருடைய கண்கள் அழகுள்ள கண்களாயிருந்தது அவருடைய ரூபம் பரிபூர்ண ரூபமா இருந்தது நான் இதை சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஆவியான மீது தங்கி இருக்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு இப்படி மற்ற மாற்றம் உண்டாக வேண்டும் இப்படி மற்ற மாற்றம் உண்டாகிறதுக்கு என்ன செய்யணுன்ற அந்த மூணு கேரக்டர் நான் சொன்னேன் அந்த மூன்று நம்முடைய வாழ்க்கையில மாறி இருக்கும்னா நான் நிச்சயமா சொல்லுவேன் இந்த ஆவிக்குரிய மாற்றம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனாய் ஓ தேவன் ஒவ்வொருவரை மாற்றுவ என்பதிலே எந்த சந்தேகம்

ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வருகிறது ஹலோ லூயா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போய்கொண்டே இருந்திருக்கலாம் பிரியமர்களே நீங்கள் நிறைய இடத்த போய் தட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க எனக்கு இந்த வேலை கிடைக்குமா அந்த வேலை கிடைக்குமா அங்கே போவா இங்கே போவா அவர்கிட்ட பேசுவா இவர்கிட்ட பேசுவான்னு சொல்லிட்டு ஒரு நீங்க நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போது அது மாதிரி இந்த தாவிதை செய்யாமல் இருந்திருப்பாரா இது யாருன்னா வராக்கிரமசாலி அவர் வந்து பயங்கர காரிய சமர்த்தர் இப்படிப்பட்ட பயங்கரமான மனுஷன் பலவிதமாக ட்ரை பண்ணியிருக்கலாம் இது எழுதப்படவில்லை நான் என்னுடைய நான் நினைக்கிறேன் அப்படி கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்கணும் அது அப்படிதான் அப்படி ட்ரை பண்ணாத மனுஷன் டேரக்டா போய் கோலி நான் சண்டை போடுறேன்னு சொல்ல மாட்டார் அல்லுய்யா இவர் பல முயற்சி பண்ணியிருப்பாங்க எதுவுமே வாய்க்கல அலல்லயா இப்போ பாருங்க இந்த அபிஷேகம் மூட்டப்பட்ட உடனே இந்த தைல குப்பியை வச்சு உடைச்சு ஊத்துன உடனே இங்க ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயோ இருந்து ஆப்பர்ச்சுனுட்டி வருகிறது அல்ல லுயா கரங்களை தட்டி நன்றி சொல்லுத்துமா அல்ல லூய்யா ஓ நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னா ஓ உங்களுடைய உங்களுடைய ஆவிக்குரிய மனிதர் சிவந்த போல அழகுள்ள கண்களை போல பரிபூர்ண ரூபம் அடையும் பொழுது நான் சொல்லுகிறேன் அந்த அபிஷேகம் உங்க மேல் நிறைவா எப்பொழுதும் தங்கி இருக்கும் அல்ல லுயா பருசு வந்து போய் கொண்டிருக்க மாட்டார் எப்பொழுது உங்க மீது தங்கி கொண்டிருப்பார் லுயா அல ஓ நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா நான் தாழ்மையாய் சொல்லுவேன் போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு என்கொயரின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் பயங்கரமா பதட்டம் எல்லாரும் என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு ஆனால் நான் தாழ்மையாக சொல்லுகிறேன் ஆவியானவர் ஆவியானவரை ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்காக அதை வாய்க்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஹலோ லூயா அந்த அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க நீங்க எங்க போனீங்க எங்கேருந்து வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு உங்க கார் இன்னைக்கு அருப்புக்கோட்டை சைடு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும் பயந்து அங்கே போகணுமா இங்க போகணுமா ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஒரு ஒரு சமாதானத்தை கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருந்தார் சரி போலீஸ் தானே வந்திருக்காங்க உட்கார வைங்க வீட்டில் உட்காந்துருந்துச்சு பேச சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கீழே எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தேன் இங்கே பேச சொல்லுங்க என்று சொல்லி பேச சொன்னால் அவர்கள் உள்ளே வரவில்லையா இன்னும் கொஞ்சம் பதட்டம் எல்லாருக்கும் பதட்டம் அடைந்து போய் கொண்டிருந்தாங்க ஆனால் கஷ்டத்தை கிருமைனால அங்கே அங்கே காரியப்பட்டி வரைக்கும் போனோம் ஒரு ரூபா

நேரத்தில் பதட்டப்படுறீங்க பாத்தீங்களா அதை மட்டும் குறைச்சிட்டோம்னா குறைச்சிட்டு செயல்பட சின்ன சின்ன காரியத்திற்கு அப்படியே போட்டு பட்டு வருத்தப்பட்டு அப்படியே கண்ணீர் சிந்தி சொன்னா ஒண்ணுமே இருக்காது ஒரு சின்ன காரியமாயிருக்கும் ஹால லூயா நான் எதற்காக சொல்லுகிறேன் எந்த எந்த ஒரு மேலிடத்திருக்கோ அங்கே போக வேணாம் இங்கே போக வேணாம் நமக்கு மேலான ஒரு இடம் இருக்குது இன்ஸ்பெக்டர் அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க சார் உங்களை நீங்க தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்களை தான் சொல்றாங்க உங்க வண்டியை தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் பிசாசை பார்த்து சிரிச்சுட்டே வந்தேன் ஹல லூயா பிசாசே நீ வந்து இப்படிலாம் ட்ரை பண்ணு ஆனால் ஆண்டவர் என்ன கூட இருக்கிறாங்க ஒன்றுமே நடக்காது என்று சொல்லியா கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மேலான இடத்துல இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு போறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தாங்கன்னா ஒரு

நீங்கள் ஆட்டு ஆட்டுமே பண்ண அந்த ஆடுகள் மத்தியில் அவர் மியூசிக் வாசிக்கல ஏதாவது பிரயோஜனம் இருக்குது அலல்லயா இப்போ அந்த அபிஷேகம் பெற்ற மனுஷன் என்ன ஆயிருதுன்னா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டோம் அதுக்கப்புறம் சாதாரணமான மியூசிக் நான் டென்ஸிங்க்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் அலலையா தம்பி நீ வாசிக்கிறது திறமையாக வாசிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் தம்பி அந்த அபிஷேகத்தை நீ இறக்கணும் ஹாலல்லயா அந்த அபிஷேகத்தை நீ அந்த கீபோர்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாலலோய்யா ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அந்த அபிஷேகத்தை அந்த மனுஷன் அந்த கிசை கருவியில் வெளிப்படுத்த 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 அந்த அபிஷேகம் என்ன செஞ்சது தெரியுமா ராஜாக்கு முன்னாடி பயன் இருக்கிறது அதுவரை பயனற்ற ஒன்றை பயன்படுத்த தொடங்குவார் என்னன்னா அந்த அபிஷேகம்

அபிஷேகம் எதற்குன்னா அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டோடனே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருகிறது அது மாற்றமில்லை நமக்கு வந்து ஒன்றுமே யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற நம்மள பயன்படுத்த தொடங்குகிறாங்க இதெல்லாம் அபிஷேகம் செயல்படுகிறது நம்முடைய மனசை நம்ம மைண்ட் பாட்டனு இதெல்லாம் யோசிக்காத விஷயத்தை என்ன உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்லியிருக்கிறாரு நம்முடைய நினைவுகளை க எட்டாத காரியத்தை ஆண்டு செய்ய தொடங்குறது அபிஷேகம் வந்தோடனே செய்யப்படு செய்ய ஆரம்பிக்கிறது இது எதற்காக அப்படின்னா இப்ப வாசிங்க ஆஹ் இருபதாவது வசனத்தை வாசிங்க இருபதாவது ஒண்ணு சமையல் பதினாறு இருபது அப்பொழுது ஈசாய் ஆஹ் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீத்தீன் வசமாய் சவுளுக்கு அனுப்பினான் ஆஹ் சா வசமாய் சவுலுக்கு அனுப்பினார் அலலுயா இந்த சவுல் ராஜா எப்படிப்பட்டவராய் இருக்கிறாருன்னா அஹ் இருபத்தி மூணாவது வருஷத்தை வாசிங்க அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது தாவிது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் சுஸ்தமாவான் சுத்தமாவான் ஆமேன் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம் இப்ப தெரியுதா இந்த அபிஷேகத்தோட ஆண்டவர் எதற்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ராஜாக்களுக்குள்ளாக இருக்கிற பொல்லாத ஆவிகள் விரட்டுவதற்கு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம் மகாலேயா அநேக ராஜாக்கள் நீங்களும் நானும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களாக இருக்கிறோம் நம்புறீங்களா ஹாலூயா இந்த ஆசாரியர்கள் இந்த ராஜாக்கள் இன்றைக்கு

சரீக ஒரு மேன்மைக்கு நேராக நம்ம கடந்து போய் கொண்டே இருப்போம் அலலூயா அலலூயா ஓ இரண்டாவது காரியம் அவ என்ன செய்கிறார்னா ஓ எதற்காகனு சொல்லி இத வாட் வாசி முடிச்சறல ரெண்டு சாமுவேல் புத்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த ஆடுகளின் போன எவ்விடத்திலும் உன்னோடு வந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி உன் சத்துக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு பூமியில் இருக்கிற பெரிய பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் ஆமேன் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம் நான் நம்முடைய இந்த போதகரை குறித்து நினைக்கும் போது அவருக்கு சின்ன வயசுல இருந்து பிசாசு அவரை கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்னு அவன் வகை தேடுகிறான் எட்டு மாசத்துல அவருக்கு கட்டி மூளையில ரெண்டு வயசு ஆகுறப்ப அவர் சப்பானி ஆகிறாரு அல்ல லூயா அந்த சப்பானியான மனுஷன் எட்டு வயசு வரைக்கும் சப்பானியாவே இருக்கிறாரு ஜபித்து ஜபித்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு எட்டு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் மென்டல் டிசார்டர் இருக்கிறாரு அல்ல லூயா எந்த அளவுக்கு தேவனுடைய திட்டம் அந்த மனுஷன் மேலே இருந்திருக்கும் என்று சொன்னால் பிசாசு தொடர்ந்து அவரை ஓ நெருக்கி நெருக்கி அழிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே ஹால லூயா க்ளோரி ஜீசஸ் ஹால லூயா ஏனென்று சொன்னால் ஓ அந்த மனுஷன் மேலே வைத்திருந்த ராஜரிக அபிஷேகம் ஒரு மேலான நாமம் ஓ மார்த்தாண்ட பகுதியில் இருந்த அந்த மனுஷன் இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுகிறாங்க ஓ எங்களுக்கு தகப்பனாக இருந்தார் அநேகருக்கு மேலான ஒரு நாம அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒத்த அந்த நாமத்தை அவருக்கு கொடுத்தது யார் தெரியுமா அந்த அந்த தேவனாகிய கர்த்தர் ஹalleluya அந்த अनाதி தேவனுடைய திட்டம் பிரியமானவர்களே அந்த अनाதி தேவனுடைய திட்டம் அந்த மனுஷனை எத்தனை பிசாசு வஞ்சிக்குது அவரை இல்லாம செய்யணும் நினைச்சாலோ அந்த தேவனுடைய கிருபையால அந்த மனுஷனை உயர்ந்த நாமம் தரிக்கப்பட்ட மனுஷನாய் மாற்றினார் பிரியமானவர்களே ஹalleluya ஓ அந்த தாவீத மட்டும் அவர் உயர்ந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கல அந்த ராஜரீக அந்த தண்மையை கொடுக்கல ஓ நம்மtille நம்மோடு கூட இருந்த தகப்ப பாஸ் ஸ்டீபன் செனுக்கு அந்த மேலான நாமத்தை கொடுத்த ஹalleluya